வணக்கம். திருக்குறள் அகாடமி, நான் உங்கள் விஜயன். அன்பார்ந்த மாணவர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜி கே வித் ஜிவி அப்படின்றதுல 5 க்வெஸ்சன் பாலிட்டில நம்ம டிஸ்கஷன் ரொம்ப டெப்தா உள்ள போயிடுவோம். வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி அன்பார்ந்த மாணவர்களே, இன்னும் நம்ம திருக்குறள் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அழுத்திடுங்க. கிளாஸ் எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிருங்க, மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அதுதான் இனி அடுத்த கட்டத்தில் உங்களுக்கு கொண்டு போகும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க கிளாஸ்க்குள்ள போயிடலாம். அன்பார்ந்த மாணவர்களே, நாம பாத்துக்கிட்டு இருக்குது டிஎன்பிஎஸ்ல இதனால் வரைக்கும் பாலிட்டில கேட்ட ஒரு நாள் கொஸ்டின் பேப்பர் தான் நம்ம எடுத்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில இன்னைக்கு நம்ம கொஞ்சம் டெப்தா உள்ள போயிடலாம். வினா என்ன அப்படின்னா, சுரண்டலுக்கு எதிரான உரிமையை கூறும் இந்திய அரசியலமைப்பு சரத்து எது? அதாவது சுரண்டலுக்கு எதிரான உரிமை அப்படின்னு கேட்கிறாங்க. ரைட் டு எகைன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆங்கிலத்துல ஆர்டிகல் 14-18, ஆப்ஷன் பி 19-22, ஆப்ஷன் சி 25-28, என்ன சுரண்டலுக்கு எதிரான உரிமையை பத்தி சொல்லணும். ஓகேவா? சரி, உள்ள போய் எக்ஸ்பிளைன் தெளிவா பாத்துலாமா? வாங்க போலாம். வினா என்ன அப்படின்னா, சுரண்டலுக்கு எதிரான உரிமை. ரைட் டு அகைன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆர்டிகல் 23-24, இந்த ரெண்டு ஆர்டிகல் தான் ரைட் டு அகைன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படிங்கறத பத்தி சொல்றோம். ஓகேவா? இதுல ஆர்டிகல் 23 என்ன சொல்றோம் அப்படின்னா, அடிமை தொழிலாளர் முறை ஒழித்தல். அடிமை தொழிலாளர் முறை ஒழிப்பு, அடிமை தொழிலாளர் முறை ஒழிப்பு ஆர்டிகல் 23, அடிமை தொழிலாளர் முறை ஒழிப்பு, விபச்சாரம் ஒழிப்பு. இது எல்லாமே எதுல வரும் அப்படின்னா ஆர்டிகல் 23 தாங்க. அதாவது அடிமை தொழில் அப்படின்னு நம்ம பாத்துக்கிட்டோம்னா, உழைக்கிற உழைப்புக்கு சரியான ஊதியம் தராத எந்த ஒரு தொழிலுமே அடிமை தொழில், அந்த மாதிரி தொழில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றதா ஆர்டிகல் 23. ரெண்டா 23, அடுத்து ஆர்டிகல் 24, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிகல், அடிக்கடி எக்ஸாம்ல கேட்கக்கூடிய ஒரு ஆர்டிகல். ஏன்னா ஆர்டிகல் 24 என்ன அப்படின்னா, 14 வயதுக்குட்பட்ட குழந்தை தொழிலாளர் முறை தடை செய்தல். குழந்தை தொழிலாளர் முறை தடை செய்தல் இதுதான் ஆர்டிகல் 24. அப்ப 24 அப்படின்னு சொல்லிட்டாலே நம்ம மனசுல என்ன வந்துடும் அப்படின்னா 14. சரிங்களா? ஆர்டிகல் 24 அப்படின்னு சொல்லிட்டாலே 14 கொண்டு வந்தோம். அப்ப 14 வயதுக்குட்பட்ட குழந்தை தொழிலாளர் முறை தடை செய்யலாம். அப்ப சுரண்டலுக்கு எதிரான உரிமையை கூறும் இந்திய அரசியலமைப்பு சரத்தியது ஆர்டிகல் 23-24. சரி, மத்த ஆர்டிகளை பாத்துக்கலாமா? ஆர்டிகல் 14-18 என்ன சொல்லும்? 19-22, 25-28, 23-24. வாங்க உள்ள போயிடலாம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல, இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல பகுதி 3 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரைட்டா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது. என்ன அப்படின்னா, அடிப்படை உரிமைகள். அடிப்படை உரிமைகள் ஆர்டிகல் 22 வரைக்கும் அப்படின்னா, ஆர்டிகல் 12-35 வரைக்கும். ஆர்டிகல் 12-35 வரைக்கும் தெளிவா நடத்துறேன், நல்லா குறிச்சுக்கங்க. எந்த ஒரு எக்ஸாம் நல்லா கவனிங்க, போட்டி தேர்வுன்னு எடுத்துட்டீங்கன்னா அதுக்கு பாலிட்டி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஒரு சிலபஸ் பகுதி இருந்துச்சுன்னா
அந்த பகுதியில இருந்து 20 क्वेश्चन கேக்குறாங்கன்னு வச்சுக்கங்களேன் இந்த ஒரு போட்டி தேர்வா இருக்கட்டும் எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு சிலபஸ் இருந்து அதுல 20 क्वेश्चन கேக்குறாங்கன்னா 10 क्वेश्चन ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து மட்டும் கேட்பாங்க 10 क्वेश्चन கேக்குறாங்க அப்படினா 5 क्वेश्चन எங்க இருக்குனா அடிப்படை உரிமையில இருந்து இருக்கு அல்லது 5 क्वेश्चनனே கேக்குறாங்க அப்படினா 3 क्वेश्चन எதுல இருந்துனா அடிப்படை உரிமை இல்ல கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து ரெண்டு क्वेश्चनனே கேக்குறாங்க அப்படினா ஒரு क्वेश्चन ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இருந்து இருக்கு அதாவது எத்தனை क्वेश्चन கேக்குறாங்களோ அந்த சரி பாதி எங்க இருந்து கேட்பாங்க அப்படினா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இருந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க அந்த பே பகுதி தான் எது அப்படி பார்த்தா அடிப்படை உரிமைகள் இந்திய அரசியல் சட்டத்துல பார்த்தறி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர்டிகல் 12 ல இருந்து 35 ரைட்டா அடிப்படை உரிமைகள்னா என்ன ஏடா கேளுங்கடா அந்த அடிப்படை உரிமைகள் யார் யாருக்கு கொடுக்கறோம் அப்படினா அடிப்படை உரிமைகள் அரசு குடிமக்களுக்கு கொடுக்கறோம் ரைட்டா நல்லா கவனிச்சுங்க அடிப்படை உரிமைகள் ஒரு அரசு குடிமக்களுக்கு கொடுக்கறோம் உரிமைகள்ல ரெண்டு வகையான உரிமைகள் இருக்கு ஒன்று அடிப்படை உரிமைகள் இன்னொன்று சட்ட உரிமைகள் அடிப்படை உரிமைகள் சட்ட உரிமைகள் அடிப்படை உரிமைகள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சட்ட உரிமைகள் லீகல் ரைட்ஸ் அப்படினு சொல்றோம் ரைட்டா லீகல் ரைட்ஸ் இப்ப அடிப்படை உரிமை யார் யாருக்கு கொடுக்கணும் ஒரு அரசு குடிமக்களுக்கு கொடுக்கணும் ரைட்டா நல்லா வச்சுங்க அரசு குடிமக்களுக்கு கொடுக்கணும் அப்ப காவல் துறைன்றது இங்க அரசு தானே ரைட்டா காவல் துறைன்றது ஒரு அரசு இப்ப இந்தியாவுல பிறந்த ஒருத்தன் இந்தியாவுல எங்க வேணாலும் போகலாம் இது அடிப்படை உரிமை ரைட்டா இப்ப நான் உத்தரப்பிரதேசம் போறணும் கிளம்புறேன் என்னையே போக கூடாது காவல்துறை வந்து தடுக்குதுன்னு வச்சுக்கங்களேன் அப்ப என்ன உரிமை மீறுது அடிப்படை உரிமை மீறுது ரைட்டா காவல்துறை வந்து தடுக்க போது என்னுடைய என்ன உரிமை மீறுது அப்படின்னா அடிப்படை உரிமை மீறுது ஓகேவா இதே என் பக்கத்து வீட்டுக்காரன் எடுத்தான் புரியுதா என் பக்கத்து வீட்டுக்காரன் எடுத்தான் அது சட்ட உரிமை அப்ப ஒரு அரசுக்கும் குடிமகனுக்கும் இடையில நடக்கிறது என்ன உரிமை அப்படின்னா அடிப்படை உரிமை ஒரு குடிமகனுக்கும் இன்னொரு குடிமகனுக்கும் இடையில நடக்கிறது என்ன அப்படின்னா சட்ட உரிமை அடிப்படை உரிமைனா அரசுக்கும் குடிமகனுக்கும் நடக்கும் சட்ட உரிமைனா ஒரு நபர் இன்னொரு நபர் அதாவது ஒரு குடிமகனுக்கும் இன்னொரு குடிமகனுக்கும் நடக்கும் இதுதான் அடிப்படை உரிமை சட்ட உரிமை அதே மாதிரி குற்றவியல் வழக்கு உரிமையியல் வழக்கு குற்றவியல் வழக்கு உரிமையியல் வழக்கு அதாவது கிரிமினல் கேஸ் சிவில் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம் சரி எதெல்லாம் கிரிமினல் கேஸ் எதெல்லாம் சிவில் கேஸ் அப்படின்னு ஒரு கேள்வி வருமா ஏடா எது கிரிமினல் வழக்கு எது உரிமையியல் வழக்கு ஏடா சரி குற்றவியல் வழக்கு எது உரிமையியல் வழக்கு எது அப்படின்னு நம்ம எடுத்தோட குற்றவியல் வழக்கு அப்படின்னு சொன்ன நம்ம என்ன சொல்லுவோம் கொலை கொள்ளை கற்பழிப்பு திருட்டு இது எல்லாமே குற்றவியல் வழக்கு சொத்து சார்ந்தது இது எல்லாமே உரிமையியல் வழக்கு அப்படின்னு சொல்லுவோம் சரிதான் ஆனால் ஒரு வழக்கு நம்ம குற்றவியல் வழக்கு அப்படின்னு வகைப்படுத்துறோம் அப்படின்னா அது எது குற்றவியல் வழக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப எடுத்துக்காட்டுக்கு எனக்கு எங்க அண்ணனுக்கும் பிரச்சனை எங்க அண்ணன் என்ன அடிச்சு மண்டையை திறந்துட்டேன் ரைட்டா மண்டையை உடச்சிட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நான் நேர காவல்துறையில போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் காவல்துறை என்னுடைய புகார் மூலமா வாங்கி விசாரிச்சு பார்த்துட்டு யார் பாதிக்கப்பட்டிருக்கான முறைப்படி விசாரிக்கணும் விசாரிச்சுட்டு எவன் பாதிக்கப்பட்டிருக்கானோ அவை சார்ப வழக்கை எடுத்துக்கிட்டு நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் எங்க அண்ணன் மறைய உடச்சிருக்கேன் எங்க அண்ணன் மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுவாங்க ரைட்டா குற்ற வழக்கு பதிவாங்க பதிஞ்சு எங்க அண்ணனை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டுருவாங்க அவை ஒரு அட்வொகேட்டை பிடிச்சி வெயில வெளியே வந்துருக்கான் ரைட்டா கம்ப்ளைண்ட் கொடுத்ததோட என் வேலை முடிஞ்சு என் சார்பா யார் வழக்கு எடுத்துக்கிட்டா காவல்துறை காவல்துறைன்றது யாரு ஒரு அரசு ரைட்டா அரசு வழக்கு எடுத்துக்கிடுச்சு ரெண்டாவது எங்க அண்ணன் மேல அரசு கோர்ட்ல குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுவோம் அப்படி தாக்கல் பண்ணி வழக்கு நடத்தும் எங்க அண்ணன் ஒரு அட்வொகேட்டை வச்சு வழக்கு நடத்தணும் ஆனா ஏன் சார்பா யார் வாதாடுவா அப்படின்னு பார்த்தோம்னா அரசு வழக்கறிஞர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அப்படின்ற பிபி வாதாடுவார் ஏடா என் வேலை எதுவுமே கிடையாது என்னைக்காவது ஒரு நாள் சாட்சி சொல்ல கூப்பிடுவாங்க நான் போய் சாட்சி சொல்லிட்டு வந்தா போதும் ஏன்னா நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் ஏன் சார்பா வழக்கு அரசு எடுத்துக்கிடுச்சு எடுத்துட்டு எங்க அண்ணனுக்கு எதிராக வழக்கு நடத்துது ஏடா அப்ப குற்றவியல் வழக்குன்றது யாரு யாருக்கு இடையில நடக்கும் அப்படின்னா அரசுக்கும் குடிமகனுக்கும் எதிராக நடக்கும் ரைட்டா ஒரு அரசுக்கும் குடிமகனுக்கும் எதிராக நடந்துச்சு அது குற்றவியல் வழக்கு இதே எங்க அண்ணன் எனக்கு சொத்து தரல அப்படின்னா எங்க அண்ணன் நான் சொத்து கேட்டு ஒரு அட்வொகேட்டை குடிச்சு நோட்டீஸ் அனுப்புவேன் அந்த நோட்டீஸை வாங்கிட்டு எங்க அண்ணன் அந்த நோட்டீஸ்க்கு பதில் பண்ணி கொடுக்கலாம் கொடுக்காமலும் இருக்கலாம் ரைட்டா கொடுக்கலாம் கொடுக்காமலும் இருக்கலாம் அல்லது அங்க கொடுத்த பதில்
எனக்கு ஏற்றுக்கொள்ள முடியா இல்லனா நான் நேர கோர்ட்ல போய் வழக்கு தொடுப்பேன் சிவில் கோர்ட்ல கோர்ட் எங்க அண்ணனுக்கு சம்மன் அனுப்பும் எங்க அண்ணே ஒரு அட்வொகேட்டோட வந்து ஆஜராவா நான் ஒரு அட்வொகேட்டோட போய் ஆஜராவேன் சரிடா ரெண்டு பேருக்கு இடையில வழக்கு நடக்கும் அப்ப உரிமையை வழக்குன்றது ஒரு குடிமகனுக்கும் இன்னொரு குடிமகனுக்கும் நடக்குது ரைட்டா உரிமையை வழக்குன்றது ஒரு குடிமகனுக்கும் இன்னொரு குடிமகனுக்கும் நடக்கும் ஆனா குற்றவியல் வழக்கு அரசுக்கும் குடிமகனுக்கும் இடையே நடக்கும் குடிமகனுக்கு இடையே நடக்கும் இதுதான் உரிமையல் வழக்கு குற்றவியல் வழக்கு இந்த குற்றவியல் வழக்குக்கு தான் என்ன வழங்கப்படும் அப்படின்னா தண்டனை வழங்கப்படும் உரிமையல் வழக்கு முடிவில் என்ன வழங்கப்படும் அப்படின்னா அபராதம் தான் இருக்கணும் தண்டனை வழங்க முடியாது உரிமையல் வழக்கு ஓகேவா அப்ப அடிப்படை உரிமைகள் மீறப்படும் போது என்ன வழக்கு பாத்தீங்கன்னா அப்படின்னா குற்றவியல் வழக்கு சட்ட உரிமைகள் மீறப்படும் போது என்ன வழக்கு பதியலாம் அப்படின்னா உரிமையல் வழக்கு வித்தியாசம் புரியுதா நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ரைட்டா அடிப்படை உரிமை என்ன யார் யாரு கொடுக்கணும் உரிமையல் வழக்கு என்ன யார் யாரு கொடுக்கணும் அடிப்படை உரிமைகள் மீறப்படும் போது என்ன வழக்கு பதியப்படும் குற்றவியல் வழக்கு அப்ப குற்றவியல் வழக்கு யார் யாருக்கு இடையில நடக்கும் அரசுக்கும் குடிமகனுக்கும் சட்ட உரிமை மீறப்படும் போது என்ன வழக்கு பதியப்படும் அப்படின்னா உரிமையல் வழக்கு உரிமையல் வழக்கு யார் யாருக்கு இடையில பதியப்படும் அப்படின்னா குடிமகன் வெர்சஸ் குடிமகன் இடையில ரைட்டா இதுதான் அப்ப அடிப்படை உரிமை எல்லாம் என்னன்றது நம்ம தெரிஞ்சுச்சா சரி வாங்க அடிப்படை உரிமையும் சட்ட உரிமையும் குற்றவியல் வழக்கு உரிமையல் வழக்கு பார்த்தாச்சு பகுதி மூன்று எதை பத்தி சொல்லுவோம் அப்படின்னா அடிப்படை உரிமைகள் ஆர்டிகல் 12-35 தற்போது நம்மளுக்கு எத்தனை அடிப்படை உரிமைகள் இருக்கு அப்படின்னா 6 அடிப்படை உரிமைகள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வரும்போது எத்தனை அடிப்படை உரிமைகள் அப்படின்னா 7 அடிப்படை உரிமைகள் ரைட்டா தற்போது நம்மளுக்கு எத்தனை அப்படின்னா 6 இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வரும்போது எத்தனை இருந்துச்சு அப்படின்னா 7 அடிப்படை உரிமை இருந்துச்சு அதுல முதல் அடிப்படை உரிமை என்ன அப்படின்னா சமத்துவ உரிமை இரண்டு சுதந்திர உரிமை மூன்று சுரண்டலுக்கு எதிரான உரிமை நான்கு சமய உரிமை ஐந்து கல்வி மற்றும் பண்பாட்டு உரிமை ஆறு அரசியலமைப்பு உட்பட்டு பரிகாரம் தேடும் உரிமை அரசியலமைப்பு உட்பட்டு பரிகாரம் தேடும் உரிமை அப்ப சமத்துவ உரிமையை பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல் 16-18 சுதந்திர உரிமை ஆர்டிகல் 19-22 சுரண்டருக்கு எதிரான உரிமை ஆர்டிகல் 23-24 சமய உரிமை ஆர்டிகல் 25-28 கல்வி மற்றும் பண்பாட்டு உரிமை ஆர்டிகல் 29-30 அரசியலமைப்புக்கு உட்பட்டு பரிகாரம் தேடும் உரிமை ஆர்டிகல் 32 அப்ப தற்போது நமக்கு எத்தனை அடிப்படை உரிமை ஆறு முதல் உரிமை சமத்துவ உரிமை ரைட் டு ஈக்வாலிட்டி ஆர்டிகல் 14-18 சுதந்திர உரிமை ரைட் டு ஃப்ரீடம் ஆர்டிகல் 19-22 சுரண்டலுக்கு எதிரான உரிமை ரைட் டு அகைன்ஸ்ட் எக்ஸ்போலைட்டேஷன் ஆர்டிகல் 23-24 சமய உரிமை ரைட் டு ரிலிஜியன் ஆர்டிகல் 25-28 கல்வி மற்றும் பண்பாட்டு உரிமை ரைட் டு எஜுகேஷன் அண்ட் கல்ச்சர் ஆர்டிகல் 29-30 அரசியலமைப்பு உட்பட்டு பரிகாரம் தேடும் உரிமை கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஆர்டிகல் 32 இடையில 31 காணாமா கேட்டா 31 இல்லையா அந்த 31 தான் நம்ம நீக்கின உரிமையில ஒண்ணு என்னன்னா சொத்துரிமை ரைட்டா சொத்துரிமை சரி அப்ப அடிப்படை உரிமை எத்தனை இருக்குன்னா 6 ஓகேவா ஆர்டிகல் 20 இது வரைக்கும் 14 தொடங்குது 32 முடியுது ரைட்டா நல்லா மனப்பாடம் பண்ணியிருப்போம் ரைட்டா நல்லா மனப்பாடம் பண்ணியிருப்போம் ஆர்டிகல் 14-32 வரைக்கும் அப்ப நம்ம மனசுல என்ன பதிஞ்சிரும் அப்படின்னா அடிப்படை உரிமைகள் ஆர்டிகல் எதிர்த்து எது வரைக்கும் அப்படின்னா 14-32 பதிஞ்சிரும் அது தப்பு அடிப்படை உரிமைகள் ஆர்டிகல் எதிர்த்து எது வரைக்கும் 12-35 இதுல நம்ம தப்பு பண்ணுவோம்ன்றதுக்காகவே திரும்ப திரும்ப அந்த கொஸ்டின் கேட்டு இருக்காங்க ரைட்டா அடிப்படை உரிமைகள் பற்றி குறிப்பிடும் சரத்து எது அப்படின்னா 12-35 ஓகேவா 12-35 ஓகேவா 12-35
Definition of state. Eta, definition of state. Itu dah artikel paling rendah. Arusnya ya harus sun. Jawa. Sir. Ada artikel paling mundur. Jawa. Artikel paling mundur. Nanti dia. Yang ni awak kah? Eta. Apa dia? Orang muka saya time dengar. Yang ni dia cakap kacau command lapor ni. Time dengar. ஞாபகம் இருந்தா கிளாஸ் இதுக்கு முந்தைய கிளாஸ் பார்த்திருந்தீங்களா கண்டிப்பா நான் ஆர்டிகல் 13 என்னன்னு சொல்லியிருக்கேன் கமெண்ட்ல போடுங்க இதோ ஆர்டிகல் 13 என்ன அப்படினா அடிப்படை உரிமைகள் மீதான நீதி மறு ஆய்வு judicial review அப்படி நாம பார்த்தோம் ஏற்கனவே கேடா judicial review பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல் என்ன ஆர்டிகல் 137 கேடா 137 ஒட்டுமொத்தமா அரசு இயற்றிய சட்டங்கள் சரியா தவறான்னு பார்க்கிறதா அதாவது நீதியை மறு ஆய்வு பண்றது அதுதான் நீதி மறு ஆய்வு அப்படின்றத நம்ம போன கிளாஸ்ல தெளிவா பார்த்திருப்போம் பார்க்காதவங்க இந்த முழுசு போய் அந்த வீடியோ பார்த்துருங்க ஓகேவா சரி அப்ப நீதி மறு ஆய்வு ஆனால் அடிப்படை உரிமைகள்ல கொடுக்கக்கூடிய சட்டங்கள் அல்லது ஏற்றப்படக்கூடிய சட்டங்கள்ல மட்டும் நீதி மறு ஆய்வு பண்றதுக்கு ஆர்டிகல் என்னன்னா ஆர்டிகல் 13 ஆர்டிகல் 13 ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆர்டிகல் ஆர்டிகல் 13 என்ன அப்படின்னா இந்தியா அப்படின்ற ஒரு நாட்டிற்கு அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டத்தை எழுத போறாரு உலக நாடுகளை உற்று நோக்குறாங்க என்ன எப்பறம் அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுவாரு ரைட்டா இந்தியாவுக்கு ஏன்னா உலக நாடுகள்லாம் எடுத்துக்கிட்டோம் பிரிவினை கிடையாது அப்படி அங்க பிரிவினை இருந்துச்சுன்னா கருப்பினத்தவர் வெள்ளை இனத்தவர் இதுதான் பிரிவினை ஆனா இந்தியாவில மட்டும்தான் சாதியால மதத்தால இனத்தால ரைட்டா பாலினத்தால அத்தனை பிரிவினை இருக்கு இவ்வளவு பிரிவினை இருக்கக்கூடிய ஒரு நாட்டிற்கு எல்லாருக்கும் பொதுவா எப்படி ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை அம்பேத்கர் இயற்ற போறாரு அப்படின்ற ஒரு கேள்விக்கு ரெண்டாவது இதுநாள் வரைக்கும் இந்தியாவில் எந்த சட்டம் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னா மனதர்ம சட்டம் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கு ரைட்டா இரண்டாவது மன்னர்கள் போட்ட சட்டம் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கு மன்னர்கள் நம்மளுக்கு தெரியும் சேர சோழ பாண்டியன் பல்லவன் ரைட்டா பாண்டியர்கள் எடுத்துக்கிட்டோம்னா முக்கால பாண்டியர் பிற்கால பாண்டியர் முக்கால பாண்டியர்கள் 5000 சட்டம் போட்டிருக்கீங்க பிற்கால பாண்டியர் 10000 சட்டம் போட்டிருக்கான் ரைட்டா சோழர்கள் எடுத்துக்கிட்டோம்னா ராஜேந்திர சோழன் 10000 சட்டம் போட்டிருக்கீங்க ராஜேந்திர சோழன் ரைட்டா 50000 சட்டம் போட்டிருக்கான் அப்ப இந்த சட்டத்திலாம் மக்கள் ஃபாலோ பண்றாங்களா அப்படின்னு கேட்டா அரசியலமைப்பு சட்டம் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரிப்பா அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்துருச்சு அப்ப இந்த மன்னர்கள் போட்ட சட்டம் ஃபாலோ பண்ணலாமா வேணாமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது அப்ப நல்ல சட்டமா இருந்தா ஃபாலோ பண்ணலாம் கெட்ட சட்டமா இருந்தா ஃபாலோ பண்ண வேணாம் அப்ப இவன் போட்ட சட்டங்கள்ல எது நல்ல சட்டம் எது கெட்ட சட்டம் ரைட்டா கேள்வி வருதா அப்ப இவன் ஒவ்வொருத்தரும் 10000 சட்டம் போட்டிருக்கான் 10000 சட்டத்தை எடுத்து நம்ம அனலைஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது ரைட்டா அதுக்குதான் அம்பேத்கர் ஒற்றை ஆர்டிகல் அடிச்சு தூக்கி விடுறாரு ஆர்டிகல் 13 ரைட்டா என்ன சொல்றாருன்னா சூரிய கிரகணத்தை கூட நீங்க ஒப்பிடுறாரு ரைட்டா சூரிய கிரகணத்தை கூட நீங்க ஒப்பிடுறாரு சூரியன்னா சூரிய கிரகணம்னா என்ன சூரியன் நிலவு புவி இது மூன்றும்
Ahora, ¿qué
அப்படி சொல்லக்கூடிய ஆட்கள் என்னென்ன அப்படின்றது நம்ம எல்லாமே பார்த்துருக்கோம். ஓகேவா, எல்லாமே பார்த்துருக்கோம். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆளுநருக்கு என்ன அதிகாரம் இருக்கு, அவருக்கான ஆட்கள் என்ன, சட்டமன்றங்கள் என்ன அப்படின்றத பார்க்க போறோம். ஓகேவா, ஆர்டிகல் 174 ரொம்ப முக்கியமா எழுதி வச்சுக்கிற, ரொம்ப முக்கியம். ஆர்டிகல் 174 என்ன அப்படின்னா, சட்டமன்றங்களை கூட்டவும் நீட்டிக்கவும் கலைக்கவும் அதிகாரம் ஆளுநருக்கு. ஆர்டிகல் 174 படி, ஆர்டிகல் 174 படி சட்டமன்றங்களை அவர் கூட்டலாம், நீட்டிக்கலாம், கலைக்கலாம். நல்லா குறிச்சுக்கோங்க, சட்டமன்றங்கள். சட்டமன்றம் எதாவது சேர்ந்தது அப்படின்னா, சட்டப்பேரவை, சட்ட மேலம், இது ரெண்டு சேர்ந்ததே இது அப்படின்னு பார்த்தோம்னா சட்டமன்றம். ஓகேவா, அப்ப சட்டமன்றங்களை கூட்டவும் நீட்டிக்கவும் கலைக்கவும் ஆர்டிகல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆர்டிகல் 174 சட்டமன்ற ஆளுநர் கூட்டுவாரு, நீட்டிப்பாரு, கலைப்பாரு. ஓகேவா, ஆர்டிகல் 174. அடுத்து ஆர்டிகல் 175 என்ன அப்படின்னா, ஆளுநர் உரை, ஆளுநர் உரை, ஆளுநர் உரை, ஆளுநர் பேசுறது எப்ப அப்படின்னா, எங்க பேசுவார் அப்படின்னா, சட்டப்பேரவை, சட்ட மேலவை கூட்டு கூட்டத்தில், கூட்டு கொடுத்த நடக்கணும். ஆளுநர் உரை ஆர்டிகல் 175. ஆர்டிகல் 176 என்ன சொல்லணும்னா, ஆளுநர் சிறப்பு உரை, சிறப்பு உரை. எப்ப சிறப்பு உரை ஆற்றுவாரு அப்படின்னா, ஒரு எம்எல்ஏக்களுடைய பதவிக்காலம் 5 ஆண்டுகள் முடிஞ்சிடும். நம்ம சட்டமன்ற எலெக்ஷன் வைப்போமா, செலக்ஷன் வச்சு எல்லா எம்எல்ஏவும் முத முத அவைக்கு வாங்கடா அப்படின்னு யார் கூட்டணும்னா, ஆளுநர் கூட்டணும். ஓகேவா, அப்ப பொது தேர்தல் முடிந்த முதல் கூட்டத்தொடர், பொது தேர்தல் முடிந்த முதல் கூட்டத்தொடர் யார் கூட்டுவா அப்படின்னா, ஆளுநர். இரண்டாவது வருடத்தின் முதல் கூட்டத்தொடர், என்ன கூட்டத்தொடர், பட்ஜெட் கூட்டத்தொடர், வருடத்தின் முதல் கூட்டத்தொடர். இந்த மூணு ஆர்டிகளையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஆர்டிகல் 174, 175, 176, இது மூணு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆளுநருக்கு. சரி, இப்ப நம்ம பார்த்த ஆப்ஷனுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்றத நம்ம வாங்க பார்க்கலாம். ஒரு ஆளுநர் உண்மையான நிர்வாக தலைவராக இருக்கும் காலம் எது, பட்ஜெட் கூட்டத்தொடர் நடக்கும்போது. மூணு ஆர்டிகல் பார்த்துட்டோம், ரைட்டா, கூட்டத்தொடர்ல இவருக்கு என்னென்ன ஆர்டிகல் இருக்கு அப்படின்னு. சட்டமன்றங்களை கூட்டும் போது ஆர்டிகல் 174 சட்டமன்றங்களை கூட்டுவாரு, ரைட்டா. அப்ப பட்ஜெட் கூட்டத்தொடர் நடக்கும்போது ஆர்டிகல் 176, சட்டமன்றங்களை கூட்டும் போது ஆர்டிகல் 174. அவசர நிலை காலங்கள், அவசர நிலை காலங்கள், அவசர நிலை காலங்கள். அப்ப எமர்ஜென்சி ப்ரொவிஷன், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எமர்ஜென்சி ப்ரொவிஷன், மூன்று எமர்ஜென்சி. ஒன்று தேசிய நெருக்கடி, மாநில நெருக்கடி, நிதி நெருக்கடி. எமர்ஜென்சி ப்ரொவிஷன் நடத்தின பின்னாடி கிளாஸ்ல நொறுக்கி விட்டலாம், உள்ள இன்ச்சுமா இன்ச்சா என்ன இருக்கு சொல்லித்தரேன், எப்பயுமே மறக்காது. அந்த எமர்ஜென்சியில எப்படி கொஸ்டின் கேட்டாலும் அடிக்கலாம், ரைட்டா. மூணு எமர்ஜென்சியும் பிச்சறிவோம். இப்ப இந்த கொஸ்டின் என்ன தேவைன்றதை மட்டும் உள்ள பாத்துருவோம். தேசிய நெருக்கடியை பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல் என்ன அப்படின்னா, ஆர்டிகல் 352. மாநில நெருக்கடியை பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல் என்ன அப்படின்னா, 356. நிதி நெருக்கடியை பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல் என்ன அப்படின்னா, ஆர்டிகல் 360. ரைட்டா, மூன்று நெருக்கடி. தேசிய நெருக்கடி அப்படின்னா,
ஒட்டுமொத்த இந்திய அளவுல ஏதோ ஒரு பிரச்சனை அப்படினா தேசிய நெருக்கடியை கொண்டு வரலாம் ரைட்டா தேசிய நெருக்கடியை ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் கொண்டு வரலாம் இந்தியாவுல ஏதேனும் ஒரு மாநிலத்திற்கு கொண்டு வரலாம் மாநிலத்துல ஏதேனும் ஒரு மாவட்டத்துக்கு கொண்டு வரலாம் மாவட்டத்துல ஏதாவது ஒரு தாலுகாவுக்கு கொண்டு வரலாம் தாலுகாவுல ஏதேனும் ஒரு ஊருக்கு கொண்டு வரலாம் ஒரு ஊர்ல ஏதேனும் ஒரு இடத்துக்கு கொண்டு வரலாம் புரியுதா நம்ம தேசிய நெருக்கடி அப்படினாலே ஒட்டுமொத்தமா தேசியத்துக்கு ஃபுல்லா கொண்டு வரணும் இந்திய நாட்டுக்கு ஃபுல்லா கொண்டு வரணும் அப்படின்னு பொருள் கிடையாது அது நல்லா புரிஞ்சுக்கணும் ஓகேவா குறிப்பிட்ட இடத்துக்கு கூட கொண்டு வரலாம் அந்த இடத்துல அசம்பாவிதங்கள் நடக்காம நிர்வாகத்தை கையில் எடுக்கிறதுக்கே குடியரசுத் தலைவர் கொண்டு வரலாம் இதுதான் தேசிய நெருக்கடி இதை அமல்படுத்தக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு அப்படின்னா குடியரசுத் தலைவர் மாநில நெருக்கடி அப்படின்னா எதுக்கு மாநிலத்துல கொண்டு வரணும் அப்ப நல்லா கொண்டீங்களே எப்படி நம்ம மைண்ட் போயிருந்தா தேசிய அளவுல ஒரு பிரச்சனைனா தேசிய நெருக்கடி மாநில அளவுல ஒரு பிரச்சனைனா மாநில நெருக்கடி கிடையாது கிடையவே கிடையாது ரைட்டா மாநில அளவுல ஒரு பிரச்சனைனாலும் தேசிய நெருக்கடியை கொண்டு வரலாம் அப்புறம் எதுக்கு நான் மாநில நெருக்கடியை வச்சிருக்கேன் அப்படின்னா மாநில நெருக்கடியில நம்ம ரெண்டு விஷயத்த பார்க்கலாம் ஸ்டேட் எமர்ஜென்சி ரைட்டா மாநில நெருக்கடியில ரெண்டு ஆர்டிக்கல் ஒன்று ஆர்டிக்கல் 356 ஆர்டிக்கல் 365 அப்படியே திருப்பி போடுங்க ரைட்டா 356 அப்படியே திருப்பி போட்டோம்னா 365 இந்த ரெண்டு ஆர்டிக்கல் மாநில நெருக்கடியோட சம்மந்தப்பட்டது ஆர்டிக்கல் 356 என்ன சொல்லுங்கன்னா பொது தேர்தல் முடிஞ்சு மாநிலத்தில் ஒரு கட்சி ஆட்சி அமைக்கிறது பெரும்பான்மையை நிரூபிக்கிறோம் ரைட்டா இல்ல ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் எப்பயோ ஒரு தடவை பெரும்பான்மையை நிரூபிக்க சொல்லி ரைட்டா ஆட்சிக்கு வந்தோட பெரும்பான்மையை நிரூபிச்சுதான் ஆட்சி அமைக்கணும் ஆட்சி நல்லா நடந்துகிட்டு இருக்கு பெரும்பான்மையை நிரூபிச்சாங்க இடையில ஏதோ ஒரு கூட்டணி கட்சி தன் ஆதரவு வாபஸ் ஆகிட்டு போயிருச்சு அப்ப எதிர்கட்சிகளால் நல்லா கவனிச்சுக்கங்க எதிர்கட்சிகளால் சட்டப்பேரவையில நம்பிக்கை இல்ல தீர்மானம் கொண்டு வந்தால் பெரும்பான்மையை நிரூபிச்சாங்க அதே மாதிரி நாடாளுமன்றத்தில் மக்களவையில் எதிர்கட்சிகளால் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்படும் அப்போ நம்பிக்கையில்லா தீர்மானம் யாரால் கொண்டு வர முடியும் எதிர்கட்சிகளால் எங்கேதான் கொண்டு வர முடியும் நாடாளுமன்றம்னா மக்களவை மாநிலங்கள்னா ரைட்டா சட்டமன்றம்னா சட்டப்பேரவை பார்த்துருக்கோம் சட்டப்பேரவை வேற சட்டம் சாரி சட்ட மேலவை வேற எம்எல்ஏ எம்எல்சி ரைட்டா மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் எங்கே தான் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர முடியும்னா மக்களவை சட்டப்பேரவை ரைட்டா அப்போ பெரும்பான்மை நிரூபிக்க சொல்லி நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வராங்க அப்போ ஆளக்கூடிய அரசு பெரும்பான்மையை நிரூபிச்சிருச்சுன்னா பிரச்சனை இல்லை பெரும்பான்மையை நிரூபிக்கலை அப்படின்னா ரைட்டா ஆட்சி அமைக்க போதுமான பெரும்பான்மை இல்லைன்னா நேர குடியரசுத் தலைவர் யாருக்கு கடிதம் எழுதுவார் அப்படின்னா யாருக்கு எழுதுவார் குடியரசு மாநில ஆளுநர் யார் கடிதம் எழுதுவார் அப்படின்னா குடியரசுத் தலைவருக்கு எழுதுவார் ரைட்டா ஐயா தமிழ்நாட்டில் இந்த கட்சி ஆட்சி அமைச்சிருந்துச்சு பெரும்பான்மை நிரூபிக்கும் போது போதுமான பெரும்பான்மை இல்லை அதனால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சட்டமன்றத்தை அந்த சட்ட பேரவையை முடக்கி வைத்து விட்டு நல்லா கவனிங்க வார்த்தையை கலைக்கப்பட்டு கிடையாது ரைட்டா ஒன்லி சஸ்பெண்ட் நோ டிசலேஷன் ரைட்டா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சட்டப்பேரவையை ரைட்டா முடக்கி வைத்து விட்டு குடியரசுத் தலைவரான நீங்க உங்க ஆட்சியை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றதே ஆர்டிகல் 356 ரெண்டா 356 அப்ப ஆர்டிகல் 356 எதுக்காக கொண்டு வரோம் அப்படின்னா அவங்க இதை தெளிவா பார்ப்போம் முதல் பாயிண்ட் எந்த ஒரு கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காத போது ரைட்டா பெரும்பான்மை இல்லாத போது எதை கொண்டு வரலாம் அப்படின்னா ஆர்டிகல் 356 குடியரசுத் தலைவர் ஆட்சி மாநிலங்கள்ல எந்த ஒரு கட்சியும் பெரும்பான்மை இல்லாத அப்ப என்ன நடக்கும்னா ரெண்டாம் பாயிண்ட் மாநில ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு எழுத்துப்பூர்வமான கடிதம் அளிக்கணும் எழுத்துப்பூர்வமான கடிதம் அமைக்கணும் அழைக்கணும் அந்த கடிதத்தை வாங்கி வச்சுட்டு குடியரசுத் தலைவர் அவருடைய ஆட்சியை மாநிலத்தில் கொண்டு வந்துருவார் ரைட்டா குடியரசுத் தலைவர்
அவருடைய ஆட்சியை மாநிலத்துல கொண்டு வந்துருவார். அப்படி கொண்டு வந்த உடனே என்ன நடக்கும் அப்படின்னா, சட்டப்பேரவை முடக்கி வைக்கப்படும், சஸ்பெண்ட். ஏன் முடக்கி வைக்கிறாங்க கலைக்காம அப்படின்னா, எடுத்துக்காட்டு சொல்றேன், இப்ப தமிழ்நாடு அரசுல திமுக அரசு ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கினேன், ஏதோ ஒரு சூழ்நிலை பெரும்பான்மை இல்லாம குடியரசுத் தலைவர் ஆட்சி அமலுக்கு கொண்டு வரும். அப்ப குடியரசுத் தலைவர் சட்டப்பேரவைய முடக்கி வைப்பாரு. ஏன்னா நாளைக்கு ஏடிஎம்கே வந்து நாங்க பெரும்பான்மையை நிரூபிக்கிறோம்னு சொன்னா அவங்களுக்கு ஆட்சி அமைக்க காலம் கொடுக்கலாம். புரியுதா? அதனாலதான் சட்டப்பேரவையை முடக்கி வைக்கிறாங்க. ரைட்டா? குறிப்பிட்ட நாளுக்கு முடக்கி வைக்கிறாங்க. ரைட்டா? சரி, அப்ப சட்டப்பேரவை முடக்கி வைக்கிறாங்க. முடக்கி வச்சுட்டா என்ன நடக்கும் அப்படின்னா, அப்ப அந்த மாநிலத்தினுடைய நிர்வாக முறை யாரு கைக்கு போயிடும் அப்படின்னா, அப்பதான் மாநில நிர்வாகம், உண்மையான நிர்வாகம் யாரு கைக்கு போகும் அப்படின்னா, ஆளுநர் கைக்கு போகும். மாநிலத்தினுடைய நிர்வாகத்தை கூட யார் எடுத்துருவா அப்படின்னா, ஆளுநர் எடுத்துருவார். ரைட்டா? ஆளுநர் எடுத்துருவார். அதுதான் நம்ம கொஸ்டின். ஒரு ஆளுநர் உண்மையான நிர்வாக தலைவராக இருக்கும் காலம், பட்ஜெட் கூட்டத்தொடர் நடக்கும் போதே, சட்டமன்றங்களை கூட்டும் போதே, அவசர நிலை காலங்களில், அப்ப எப்ப அவசர நிலை காலங்களில், எமர்ஜென்சி ப்ரொவிஷன், அப்பதான் அவர் ரியல் எக்ஸிகியூட்டிவ் லீடர். அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன எக்ஸிகியூட்டிவ் லீடர் அப்படின்னா, நாமினல் எக்ஸிகியூட்டிவ் லீடர். ஓகேவா? சரி, இப்ப வாங்க. அப்ப 356 எதுக்கு அப்படின்னா, எந்த ஒரு கட்சிக்கும் பெரும்பான்மை இல்லாத போது மாநில ஆளுநர் குடியரசுத் தலைவர் எழுத்துப்பூர்வமா கடிதம் பெற்று குடியரசுத் தலைவர் அவர் ஆட்சி அமைப்பார். அமைச்சா முதல் விஷயம் சட்டப்பேரவை முடக்கி வைக்கப்படும். நிர்வாகம் யார் கைக்கு போயிடும் அப்படின்னா, ஆளுநர் கைக்கு போயிடும். ஆளுநர் கைக்கு போயிடும். சரி, ஆர்டிகல் 356. அப்படி எத்தனை வருஷம் ஒரு மாநிலத்துல குடியரசுத் தலைவர் ஆட்சி நடக்கலாம் அப்படின்னா, அதிகபட்சம் 3 ஆண்டுகள். குடியரசுத் தலைவர் ஆட்சி ஒரு மாநிலத்தில் எத்தனை ஆண்டுகளுக்கு அமல்படுத்த முடியும் அப்படின்னா, 3 ஆண்டுகளுக்கு அமல்படுத்த முடியும். அப்ப 3 வருஷத்துக்கு மேல் அதிகபட்சமா? ரைட்டா? ஆனா குறைந்தபட்சம் எவ்வளவு நாள் சட்டமன்ற தேர்தல் நடத்தப்பட வேண்டும் அப்படின்னா, திரும்ப 6 மாதங்களில் சட்டமன்ற தேர்தல் நடத்தப்பட வேண்டும். அந்த 6 மாசம் தான் சட்டப்பேரவை முடக்கி வைக்கப்படும். 6 மாசத்துக்குள்ள வேற யாராவது வந்து நான் பெரும்பான்மை நிரூபிக்கிறேன்னு சொன்னா வாய்ப்பு கொடுக்கலாம். ஓகேவா? அப்படி இல்லைன்னா எவ்வளவு நாட்களுக்குள் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கா, 6 மாதங்களுக்குள் தேர்தல் நடத்தப்பட வேண்டும். சரி, அப்ப அதிகபட்சமா எவ்வளவு நாள் வச்சிருக்கலாம் அப்படின்னா, 3 வருஷம் வச்சிருக்கலாம் குடியரசுத் தலைவர் ஆட்சிய ஒரு மாநிலத்துல. 3 வருஷத்துக்கு மேலே வச்சிருக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா, 3 வருஷத்துக்கு மேலே வச்சிருந்தா 3 வருடங்களுக்கு மேல் குடியரசுத் தலைவர் ஆட்சி ஒரு மாநிலத்துல இருந்துச்சுன்னா, அங்க என்ன நடக்கணும் அப்படின்னா, 2 விஷயம் பூர்த்தி ஆகும். ஒன்று, அந்த மாநிலத்தில் ஏதோ ஒரு இடத்தில் தேசிய நெருக்கடி அமுலில் இருக்க வேண்டும். அந்த மாநிலத்தில் இப்ப புரியுதா? அப்ப தேசிய நெருக்கடி ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் கொண்டு வரப்படையாது கிடையாது, ஏதாவது ஒரு மாநிலத்திற்கும் கொண்டு வரலாம். ஓகேவா? அப்ப அந்த மாநிலத்தில் ஏதாவது ஒரு இடத்தில் தேசிய நெருக்கடி அமல் இருக்கணும். 2வது விஷயம் அப்படின்னா, தற்போது உள்ள சூழ்நிலையில் தேர்தல் நடத்த முடியாது. ரைட்டா? தேர்தல் நடத்த முடியாது என தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் வழங்குங்க. தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் வழங்க வேண்டும். இந்த 2 விஷயமும் இருந்துச்சுன்னா அங்க 3 வருடங்களுக்கு மேல கொண்டு போகலாம். ஓகேவா? இந்த 2 விஷயம் இருந்துச்சுன்னா 3 வருஷத்துக்கு மேல கொண்டு போகலாம். இதுதான் மாநில நெருக்கடி. ஓகேவா? அப்ப மாநில நெருக்கடி காலங்கள்ல தான் குடியரசுத் தலைவருடைய ஆட்சி இருக்கும்போது ஆளுநர் உண்மையான நிர்வாக தலைவராக இருப்பாரு. ஆர்டிகல் 356. ரைட்டு? அப்ப 356 எது கொண்டு வர்றான், எந்த ஒரு கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காத போது, இதுதான் 356. அப்ப 365 எதுக்கு அப்படின்னா, சட்டம் ஒழுங்கை காரணம் காட்டி குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டு வரலாம். ரைட்டா? மத்திய அரசோட மாநில அரசு விரோத போக்கை கடைபிடிக்கும் போது குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டு வரலாம். அப்ப ஆர்டிகல் 356 எதுக்கு அப்படின்னா, மத்திய அரசுடன்
விரோத பகையை கடைபிடிக்கும் போது சொல்றாங்களா தமிழ்நாட்டில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்துவோம் அப்படின்னு. எப்படா திமுகவுக்கு பெரும்பான்மை இருக்குன்னு நீங்க கொண்டு வருவீங்க அப்படின்னா கொண்டு வரலாம். ஏட்டா 356 படி கொண்டு வர முடியாது, அதுக்கு தான் பெரும்பான்மை. 365 படி கொண்டு வரலாம், அதுக்கு என்ன காரணம்? மத்திய அரசுடன் விரோத பகையை கடைபிடிக்கும் போது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையே காரணம். ஏட்டா சட்டம் ஒழுங்கு பிரச்சனையே காரணம் காட்டி. அப்ப 356 365 என்ன வித்தியாசம் தெரியுதா? 356 பெரும்பான்மை கிடைக்காத போது, 365 சட்டம் ஒழுங்கே காரணம் காட்டி. ரைட்டா? சரி, புரியுதா? இப்ப ஓகேவா? ஒரு ஆளுநர் உண்மையான நிர்வாக தலைவராக இருக்கும் காலங்கள் அவசர நிலை காலங்கள், தேர்தல் காலங்கள்ல கிடையாது. ஓகேவா? அப்ப மூணு ஆப்ஷனுக்கும் நம்ம பார்த்தாச்சு. அடுத்து உயிர் வாழும் உரிமை ஆர்டிகல் 14, அரசியல் அமைப்பு மூலம் பரிகாரம் தேடும் உரிமை ஆர்டிகல் 32, பாகுபாட்டை தடுக்கும் உரிமை அப்படின்னா ஆர்டிகல் 14-18, சமத்துவ உரிமை. 14 என்ன சொல்லப்படா? சட்டத்தின் முன் அனைவரும் சமம், ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. 15 என்ன சொல்லலாம் அப்படின்னா, சாதி, மதம், இனம், பிறப்பு, பாலினம் ஆகியவற்றின் மூலம் பாகுபாடு காட்டும் உரிமையை தடுத்தல். சரியா? ஆர்டிகல் 15 பாகுபாடை காட்டும் உரிமையை தடுத்தல், ஆர்டிகல் 15. அப்ப சரி, கூட்டம் கூடும் உரிமை ஆர்டிகல் 19. ஆர்டிகல் 19 சுதந்திர உரிமை. 19 ஆர்டிகல் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுக்கும் என்ன உரிமைன்னு சொல்லுவோம்? ரைட்டா? பேச்சுரிமை, ஆயுதம் என்று கூட்டம் கூடும் உரிமை, சப்ளாஸ் 1, பேச்சுரிமை சப்ளாஸ் 2, 19, சப்ளாஸ் 2, ஆயுதம் என்று கூட்டம் கூடும் உரிமை சப்ளாஸ் 3, ரைட்டா? சங்கம் அமைக்கும் உரிமை சப்ளாஸ் 4, தொழில் தொடங்கும் உரிமை சப்ளாஸ் 5, இந்தியாவில் எங்கும் செல்லும் உரிமை சப்ளாஸ் 6, வசிக்கும் உரிமை. ரைட்டா? அலை இந்தியா. இந்த 6 உரிமையை சொல்றது இது அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிகல் 19. அப்ப கூட்டம் கூடும் உரிமை ஆர்டிகல் 19. சரி, உயிர் வாழும் உரிமை பர்சனல் லைஃப் அண்ட் லிபர்ட்டி, தனி மனித சுதந்திரம். ரைட்டா? பர்சனல் லைஃப் அண்ட் லிபர்ட்டி, உயிர் வாழும் உரிமை ஆர்டிகல் 21. ஆனா என்ன கொடுத்திருக்கு? ஆர்டிகல் 14. அப்ப ஆர்டிகல் 21 உயிர் வாழும் உரிமை. அப்ப என்ன தப்பு அப்படின்னா, சி தான் தப்பு. ரைட்டா? உயிர் வாழும் உரிமை ஆர்டிகல் 21. சரி, அப்ப ஆர்டிகல் 14 என்ன சொல்றோம் அப்படின்னா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம், ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அப்படின்னு சொல்றோம். சரி, அரசியல் அமைப்பு மூலம் பரிகாரம் தரும் உரிமை ஆர்டிகல் 32. ஓகேவா? ஆர்டிகல் 32 கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ். இந்த ஏரியா மிகப்பெரிய ஏரியா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அதை நான் போன கொஸ்டின்லேயே சொன்னேன், இதை நம்ம இன்னொரு கிளாஸ்ல ஃபண்டமெண்டல் ரைட்ஸை மட்டும் எடுத்து நம்ம தெளிவாக பார்ப்போம். ஓகேவா? கண்டிப்பாக நடத்துறேன், பிச்சிடும் வாங்க. அடுத்து